அமைச்சிருக்கேன். அவர் பாட்டு இந்த 100 மடங்கு 1000 கோடி கோடியாய் ரெண்டு மூத்த மகள் பாடி இருந்தா அதுல நான் சொல்லுவேன், பீர்த்தியாக்குவேன், வர்த்திக்க பண்ணுவேன், பெருகவும் பண்ணுவேன், 100 மடங்காய் 1000 1000 100 மடங்காய் 1000 1000 கோடி 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 கோடியாய் கோடி கோடி கோடியாய். ராமேஸ்வரத்தை பார்த்து கத்த சொன்னார், அறிக்கைடுங்க சும்மா என்ன மனைவி படுத்திருப்பா, எனக்கு சில சமயத்தில் நித்திர வராது 1 மணி 2 மணிக்கு உடனே நான் சொல்லுவேன் மனைவி தட்டி இருந்து அவ நல்லா படுத்திருப்பா, பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92 வாசியம்மா, இதை வாசி நான் முடிக்க போறோம். ஹல்லேலூயா 92:13 சங்கீதம் 92:13 Jesus கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். இப்ப நீங்க சபையில என்ன செய்யப்படும்? நாட்டப்படுவர்கள். எப்படி இருக்கும் நாட்டப்படுவோம்? என்ன அர்த்தம்? மண்ணை கிண்டி வேர் உள்ளுக்கு வச்சு மண்ணை மூடி வேர் உழைக்க வரும், அப்பத்தான் கர்த்தருடைய பிரகாரங்களில நீங்க செழித்திருப்பீங்க. கர்த்தருடைய பிரகாரம் என்ன தெரியுமா சொல்லுங்க? 6வது கர்த்தருடைய பிரகாரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிரகாரம், அன்பின் பிரகாரம். இதுல நீங்க செழிச்சிருப்பீங்க. சபையில நாட்டம், சபையில நான் மறிக்கிற வரை இந்த சபையில இருப்பேன். அல்லேலூயா. ஆர் வர்றானோ ஆர் போறானோ, இந்த போதகர் என்ன பிரசங்கம் பண்றானோ, அவன் கதை இவன் கதை எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த சபைக்கு நான் வந்து இருக்கிறேன், இந்த மரணம் வரையும் இந்த சபையில இருக்க வேண்டும். ராமேன் சொல்லுங்களேன். நாட்டப்படுறது அதுதானப்பா. இந்த செடி இருக்குது என்ன பேருன்னு தெரியும்? இது ஒவ்வொரு நாளும் எடுக்கிறதும் வேர் வந்துருந்து திருப்பி வைக்கணும். அல்லது திருப்பி அடுத்த கிளாம வந்து வேர் வருது இல்லை, திருப்பி வைக்கணும். முளைக்குமா? அல்லையா. இப்ப நீங்க சபையில நாட்டப்பட வேண்டும், சபைக்கு தூக்கம் கொடுக்க வேண்டும். எஸ், என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்பதான் சபை வளரும், அப்பதான் சபை விருத்தி ஆக்கும், அப்பதான் சபை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை கர்த்தர் விருத்தி ஆக்குவார், கர்த்தர் உங்களை வர்த்திக்கப்படுவார். ஆமே சொல்லுங்க. ஆகையினால நீங்கள் சபையில நாட்டப்பட வேண்டும். நீதிமான்களா இருக்க நீங்க பனைய போல செழிப்பீங்க. பனைய என்ன தெரியுமா? பணம் பார்த்துருக்கீங்களா? நீங்க பணம் தெரியும் தானே? எத்தனை பேருக்கு பணம் தெரியும்? பணம் 6வது தண்ணி ஊத்தி இருக்கீங்களா? 6வது ஏதாவது சுத்தி வேலி அடிச்சிருக்கலாம், மாடு கடிச்சிடும் என்று. பனை எல்லா காலத்திலும் செழிக்கும். அதான் பனை. மழை கிள தண்ணி காத்து கீத்து அசைவாது அசையாது. அது எப்படி வளரும் தெரியுமா? ராமேஸ்வரன் கஷ்டத்தின் நேரத்திலும் துன்ப நேரத்திலும் வேதனை நேரத்திலும் பரும நேரத்திலும் பனை செழிக்கும். நீங்க நீதிமானா இருந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சபைக்கு வந்துடுவீங்க. செத்தவிட நடந்திருக்கும் பொடி அங்க இருக்கு. நீங்க இங்க வந்து அல்லேலூயா என்னப்பா சூப்பர் பாஸ்டர் எங்க அப்பா
இயேசு பாட்டு போயிட்டாரு. இங்கே இருந்த அம்மாவோட பாடுற பாட்டை விட போனது நல்லது. ரமேஷனு அல்ல எனக்கு பெரிய சந்தோஷம். உதுகலம் கொண்டாட்டமே நம்ம இயேசுவின் சங்க. அவனுக்கு சந்தோஷம் என்னண்டா, அப்பா இங்கே இருக்கிறத விட அங்க போயிட்டா. ரமேஷ் சொல்லுங்க, இருக்கிறத விட அங்க போறது சூப்பர். ஆமீன் சொல்லுங்க. இது அப்படி இல்லை, அவன் ஏதோ சொல்லிட்டான், இவன் ஏதோ சொல்லிட்டான், வேலை கிடைக்கல, ஒன்று பிரச்சனையும் இல்லைனாப்பா. நீ கர்த்தருக்குள்ள நீ வளர்ந்திருந்தால் எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவா நடக்கும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நீ பணியம்மா, நீங்க நீதிமானப்பா, நீங்க செழிப்பீங்க எந்த சூழ்நிலை. ஆமீன் சொல்லுங்க. எந்த சும்மா ஒரு 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 பிள்ளை இப்ப போன வாரத்தில் எங்க சபையில் ஒரு ஒரு அப்பா அம்மா மறிச்சு போயிட்டான். சொன்னாங்க எனக்கு, நான் ஒரு ஒரு பர்த்டேக்கு வேணில் இருந்து எங்கள் எல்லாருக்கும் 18 வயசு 21 வயசு வந்து எல்லாருக்கும் பிறந்த நாளாங்க, எல்லாரும் கொண்டாட்டம். 25வது வருஷம் வெனிங் அனிவர்சரி, எல்லாருக்கும் 50வது வயசு பிறந்த நாள், சில பேருக்கு 60வது பிறந்த நாள், சில பேர் வீடு கட்டி பிரதிஷ்டேன், சில பேருக்கு ஒரு இந்த பிப்ரவரி மாதம் 4 கல்யாணம். ஜீசஸ் அந்த ஃபுல்லாக அந்த அத்தனை சனிக்கிழமையும் ப்ரோக்ராம். அப்புறம் நான் போய்கொண்டு இருக்கிறேன், டெலிமாட்டிக்காங்க பாச எப்படி நான் அம்மா மறிச்சு போயிட்டோம். அப்படியா? நான் சொன்னேன் சனிக்கிழமைடாப்பா, நாளைக்கு இப்படி சேர்ச்சு போகணும், மத்தியானம் சேர்ச்சு போகணும், பின்னேறம் சேர்ச்சு போகணும், போய் செபிக்க நேரங்கள் எதுக்கும் ஜபத்தில் டெலிஃபோனில் எடுத்துருக்க ஜோம் பண்ணுவோம். எடுத்தேன். பிள்ளை எப்படி இருக்கிறீங்க பிள்ளை? பாச நான் சந்தோஷமா இருக்க சொல்கிறேன். ஆர் அம்மா சித்தவா? நான் எனக்கு உள்ளத்தில் வந்து மார்க்கிரி சொல்லிட்டாங்களோ, மார்க்கிரி எடுத்துக்கணும். இவள் சொல்கிற பார்த்தியே பார்த்தேன். ஆகுதா அம்மா? பாஸ்டர் வந்து அந்த எல்டர் வரையன் அவர் பேசி பண்ணட்டு, நான் இருப்பறேன். பேசி பண்ணி பார்க்கட்டு வர அவர் சொல்ல கையை தோண்டு, நான் கையை உயர்த்தவும் மாட்டேன், எழும்பில் இல்லைன்னா எழும்பவும் மாட்டேன். ஐயா இது வளரல, நீ அம்மா மறிச்சுட்டா போகட்டும், அப்பா மறிச்சுட்டா போகட்டும். ராமின் சொல்லுங்க, நல்ல காரியம் சபைக்கு வந்துடும். என்ன பிள்ளைக்கு திருமணம் ஆகி சனிக்கிழமை இரவு திருமணம் ஆனது, நான் கொண்டு போய் அந்த தம்பி ஒரு ஒரு ஊழியக்காரர் வெள்ளக்காரங்களுக்கு வாலிபர்களுக்கு அவர் ஊழியம் செய்கிறார் சுவிஸ் சபையில். நான் கொண்டு போய், நான் இந்த மனைவி எல்லாம் கொண்டு போய் ஒரு பெரிய ஹோட்டலில் அவங்களுக்கு கொண்டு போய் ஹனிமூனுக்கு விட்டுட்டு நாங்கள் சோம் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். நான் சொன்னேன், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கிழமை அப்புறம் வாங்கடாப்பா ஆறுதலா. இடெல்லாம் போயிட்டு எல்லாம் ஜெபிச்சு எல்லாம் விட்டாங்க. பார்த்தா பார்த்தா ரூமெல்லாம் சோடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் உண்மையிலே சொல்லிட்டோம், பொம்பளை மாப்பிள்ள தான் வர்றாங்க போஸ்ட் நைட்டுக்கு, அவங்க எல்லாம் சோடிச்சு கிடிச்சு. அப்போ என்ன பிள்ளை எனக்கு என் மூத்த மகள் சரியான விருப்பம், எனக்கு அவை நல்ல அவன் சொத்து எங்களுக்கு, சரியான அன்பானவள், சரியான நல்ல பிள்ளை, எனக்கு விருப்பமானது செய்வா, விருப்பம் இல்லாத செய்யவே மாட்டான், அவ்வளவு நல்ல பிள்ளை. எல்லாம் கொண்டு போய் ஜோம் பண்ணிட்டு அந்த மகனும் அவனை கொண்டு ஜோம் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலை வேஷி பண்ணி கொண்டு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சும்மா இருங்க, நாங்கள் சபைக்கு சபைக்கு வராம அங்கே என்ன செய்யறது? நீங்க வரவன் போகடாப்பா, நாங்க போக மாட்டோம் சபைக்கு. இங்க வந்து இன்னைக்கு இருந்து அடுத்த நாள் எல்லாத்துக்கும் பரப்போம். இப்பங்களா இருக்கா? நானா இருந்தா ஒரு பரவே மாட்டேன் இந்த பக்கம். அல்லேலூயா! இதுதான் தருணம். எனக்கு ஒரு கிழமை ஹோட்டல்ல இருந்துட்டு தான் வருவேன். ஆராதனைக்கு வரணும். ராமின் சொல்லு, கலந்துட்டீங்கன்னா நன்மையோ தீமையோ நிப்பீங்க. இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். ராமின் சொல்லு, நாங்க ஜெபம் பண்ண போறோம். நீங்க வளர்ந்தா தேவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். ராமேஷ் வளர்ந்துட்டீங்கன்னு பையங்கள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரியாத வேதத்துல சொல்லுது, நீங்க மனம் திரும்பி செவி கொடுத்தால் இந்த தேசத்தின் நன்மையை பிசுப்பீர்கள். இந்த தேசத்தின் நன்மையை நீங்க மாத்திரம் தேவனுக்காக எழும்பிட்டீங்கன்னு பையங்களேன், இந்த தேசத்துல என்னென்ன நன்மை இருக்கோ அத்தனை உங்க வீட்டை இருக்கு. அலேலூயா! பெரிய இடத்தை தருவா, நீங்க தான் வளர பண்ண.
நீங்க போய் ஆத்மா அப்படி அவர் வந்து பிரசங்கம் பண்றதால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. உங்களுக்கு நஷ்டம் அவர் கொடுக்குற காணிக்கை. ஓப்பனா சொல்றேங்க, அவர் கொடுக்குற காணிக்கை நஷ்டம். நீங்களா போறீங்க ஆத்மா பிடிக்கிறது, நீங்களா ஜெபிக்கிறீங்க, நீங்களா இடத்தை பாக்குறீங்க, நீங்களா விசுவாசிக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் மதக்குரிய பணத்தை போட்டு இடத்தை வாங்குறீங்க. இந்த சபை வளர நீங்க தான் காரணம். வர்றவங்க ஒரு நாள் வந்து ஒரு நாள் நீங்க போய் எங்கேயாவது சாப்பிட்டு வந்த உடனே நீங்க ஆரோக்கியமாயிருவீங்களோ. மனைவி உங்களுக்கு காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, உடம்பு சரியில்லாட்டி அதுக்கு ஒரு சாப்பாடு, உமை இல்லையா, வயிறு சரியில்லை, கஷ்டம் வளரையா, பைச்சோட்டம் உங்களுக்கு ஒரு சோதி. ஒரு நாள் போய் கடையில சாப்பிட்ட உடனே வீட்டை வந்து பயங்கர உடம்பு வச்சு அப்படி சொல்லுவீங்களோ. ஒரு நாள் வந்து பிரசங்கம் பண்ணதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆமே அவங்க வந்து ஒன்றும் செய்யறது இல்லை. ஏதாவது குழப்பத்தை போட்டு விட்டாங்கன்னு சொன்ன சரித்திரமே சரி, பிராமிய சொல்லுங்க. நீங்கள் வளர்ந்தா தேசத்தை சுதந்தரிப்பீங்க. நீங்க வளர்ந்தால் உங்களோட சபை பெருசாக மாறும். நீங்க வளர்ந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஒளிவ மர கன்றுகளுக்காக பந்திய சுற்றிலும், அல்லேலூயா, ராமே சொல்லுங்க, பந்திய சுற்றிலும், பந்திய சுற்றிலும் இது பார்க்கவே ஆசையா இருக்கு. பந்தியில என்ன தெரியுமா, கர்த்தருடைய பந்தி, வீட்டுல சாப்பிடுற பந்தி, இதுல ஒளிவ மர கன்றுகளை போல அவங்க இருப்பாங்க. ராமேஸ்வரன் ஒளிவ மரத்துக்கு எவ்வளவு ஆயுஷ் தெரியுமா பார்த்து. யாராவது இஷ்டங்களுக்கு போயிருக்கிறீங்களா, கெச்சமலை தோட்டத்துக்கு போயிருக்க, கெச்சமலை போயிருக்கிறாங்க, ஆண்டவர் ஜெபிச்சாரு அந்த இடத்துல இருக்கிற ஒளிவ மரம் இன்றைக்கும் இருக்கா. நான் கேட்ட இந்த மரத்துக்கு எத்தனை வயசு, அந்த அந்த மொழிபெயர்த்தங்களுக்கு சொல்றவங்க சொன்னா இங்கிலீஷ்ல, இது இயேசுவை கண்ட மரம், வெற்றினாயிரம் ஆண்டு ஆயிட்டு, 2000 ஆண்டுக்கு மேல. அதோ கட்டி பிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு 5-6 பேர் போனோம், சுத்தி பிடிக்கிறதுக்கு, அவ்வளவு பெரிய மரம். அதுல இயேசுவை கண்ட மரங்க, இயேசு அந்த ரத்த பேர்வை சிந்தி ஜெபிச்ச இடம் இருக்குதே, அந்த இடத்துல இருக்கிற ஒலிவ மர கன்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. ராமே, அவங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பூரண வயசு உள்ளவர்களாய் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. வளருங்க, வசனத்துல வளருங்க, ஆவியில வளருங்க, அபிஷேகத்துல வளருங்க, அன்பில வளருங்க, பண்பில வளருங்க, கொடுக்கறதுல வளருங்க. கர்த்தர் கொடுக்கறது கணக்கே பார்க்க கூடாது. ராமே சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பெரிய சொத்து இருக்கா, குட்டு கர்த்தருக்கு, மன்னிச்சு கொள்ளுங்க, கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோமா, யாவர் மடிந்து நின்று ஹல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்.